வீடியோ பார்க்க போறோம். அப்படின்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்ணாரு அப்படின்னா பத்திரிகை காரணம் இந்தியா டூ அப்படின்னு வந்து சொன்னாரு. அன்னைக்கு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா கேப்டன் அன்னைக்கு பண்ணதான் சரி அப்படின்னு வந்து தோணுது. அந்த அளவுக்கு அட்ராசிட்டி நம்ம ஒரு நியூஸ் சேனல்ஸ் வந்து பண்ணிக்கிருக்காங்க. என்னென்ன அட்ராசிட்டி பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல வந்து நான் நியூஸ் சேனல்ஸ்க்கு நம்ம ஊர் நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து நாலு கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டிருக்கேன். அந்த நாலு கேள்வியை தான் டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து நீங்க எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவர் வந்து குடிக்கிறாரு, வேட்பாளரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு, பத்திரிகைக்காரர்களை வந்து துப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெகட்டிவ் சைட மட்டுமே காட்டிக்கிறீங்க. ஆனா அப்பவே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு, தன்னுடைய காசு எடுத்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்திருக்காரு, அந்த பாசிட்டிவ் சைட வந்து நீங்க காட்டவே இல்லை. ஆனா அதே விஜயகாந்த் தான் இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இப்ப அவரால் வந்து ஒழுங்கா செயல்பட முடியல, ஒழுங்கா பேச முடியல. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனானால இறந்தாங்க அப்படின்னா என்னுடைய இடத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே விஜயகாந்த் தான் இப்ப வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்ப வந்து நீங்க சொல்றீங்க அவருடைய பாசிட்டிவ் சைட் வந்து காட்டுறீங்க, ஹெல்ப் பண்ணிருக்காரு, தாராளமா வாரி வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நியூஸ் சேனல்ல போடுறீங்க. இதை ஏன் முன்னாடியே பண்ணல? ஏன் ஒருத்தருடைய நெகட்டிவா மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்றீங்களே தவிர அவருடைய பாசிட்டிவ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. என்னோட ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பால்கர் அப்படிங்கிற இடத்துல வந்து இரண்டு சாதுக்கள் உட்பட ஒரு டிரைவரை வந்து 100 பேர் கொண்ட கும்பல் வந்து அடிச்சே கொண்டாங்க. நம்ம நியூஸ் சேனல் சின்ன சின்ன விஷயத்த எல்லாம் ஊதி ஊதி பெருசா இருக்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ரெண்டு சாதுக்களை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க, அதை பத்தி ஒரு செய்தி கூட போடல, ஒரு விவாதம் கூட நடத்தலையே ஏன் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் அதை ஊதி ஊதி பெருசா இருக்கீங்க, ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது அது உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. புதிய தலைமுறை வந்து ஒரு செய்தி வந்து போட்டிருக்காங்க, அதை பத்தி போட்டிருக்காங்க. சரி போட்டுட்டாங்களே அப்படின்னு உள்ள போய் பார்க்கும்போது என்ன டைட்டில் போடுறாங்க அப்படின்னா காரை நிப்பாட்டி 3 பேரை அடித்துக் கொண்ட 100 பேர் கொண்ட ஒரு கும்பல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. உள்ள போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 3 பேர்ல 2 பேருக்கு வந்து சாதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் இந்த ஓரம் வந்தன அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான கேள்வி. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணா கோஸ்வாமி, இந்த பேர் வந்து இந்தியா லெவல்ல வந்து ரொம்ப பிரபலமான பேரு, ரிபப்ளிக் டிவி உடைய ஓனர் தான் அருணா கோஸ்வாமி. என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு விவாத நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருக்காரு, தன்னோட மனைவியோட கார்ல வந்துருக்காரு. அவர் மேலையும் அவரோட மனைவி மேலையும் கொலை முயற்சி தாக்குதல் வந்து பண்ணிருக்காங்க. அவர் காரை வந்து அடிச்சு உடச்சு கொலை முயற்சி தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன கேள்வி அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சக பத்திரிகையாளருக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்குது, இப்படி ஒரு கொலை முயற்சி தாக்குதல் வந்து நடத்துறாங்க, அதை பத்தி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல நம்ம ஊர் நியூஸ் சேனல். கண்டனம் தெரிவிக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம ஊர் நியூஸ் சேனல்ல வந்து ஒரு செய்தி கூட அதை பத்தி போடலையே அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏன் போடல அப்படிங்கிறது என்னுடைய மூன்றாவது கேள்வி. நானாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனால இருந்து மீண்டு வரதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்டும் ஸ்டேட் கவர்மெண்டும் பல ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, அப்ரிசியேட் பண்ணணும். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்து இப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் நியூஸே போட்டு மக்களை வந்து ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கீங்க? ஒரு பெரிய டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நியூஸ் பார்க்கவே பாக்காதீங்க, இந்த நியூஸ் பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பெரிய பிரஷர் வந்துடும் அப்படின்னு அந்த அளவுக்கு நியூஸோட நிலைமை வந்து ஆயிப்போயிருச்சு. ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ பாருடா அப்பதான் அறிவு வளரும் அப்படின்னு வந்து ஒரு காலத்துல சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நியூஸ பாக்காதடா உனக்கு பிரஷர் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான நியூஸே போட்டு போட்டு மக்களை வந்து ஒரு பீதியிலே வச்சுக்கிறது உங்களுடைய வேலையா போச்சு. என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நல்ல விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதை பாராட்டுறது கிடையாது. ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ஊதி ஊதி பெருசா இருக்கு, அவங்க மேல வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. இதை ஏன் பண்றீங்க அப்படிங்கிறது என்னுடைய நாலாவது கேள்வி. இந்த நான்கு கேள்விகள் வந்து எனக்கு ஆதங்கமா இருந்த கேள்விகள், சோ அதை தான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். இதுல ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா என்ன மனுச்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய ஜனநாயகத்துல நான்கு பில்லர்ஸ் நான்கு தூண்கள் அப்படின்னு இருக்கு, ஜுடிஷியரி எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் மீடியா. ஊடகத்துக்கு மிக முக்கியமான பொறுப்பை வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு, அதை உணர்ந்து ஒழுங்கா செயல்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவா போடுங்க, நெகட்டிவான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா யாரை பத்தியும் கவலைப்படாம எந்த அரசியல் கட்சிக்கும் பயப்படாம அதை நெகட்டிவா சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் உண்மையான ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது புண்படுத்தி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.